நமது உடலில் இருக்கும் உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது இதயம். அப்படிப்பட்ட இதயத்தில் ஏதேனும் பாதிப்பு அல்லது இதய செயலிழப்பு ஏற்பட்டால் அது மரணத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. அதனால் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டியது முக்கியம். இன்றைய நாளில் உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் உங்கள் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இதயம் உடலுக்கு தேவையான இரத்தத்தை பம்ப் செய்ய தவறும் போது இதய செயலிழப்பு ஏற்படுகிறது. இது நிகழும் போது ரத்தம் அடிக்கடி பின்வாங்குகிறது மற்றும் நுரையீரலில் திரவம் உருவாகலாம். இதனால் மூச்சு திணறலும் ஏற்படுகிறது. யாராவது இதய செயலிழப்பால் பாதிக்கப்படும் போது உடலின் மற்ற உறுப்புகளை ஆதரிக்க போதுமான இரத்தத்தை செலுத்துவதில் இதயம் சிரமத்தை எதிர்கொள்கிறது. ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கப்படாத கரோனி தமனி நோய், அதிக இரத்த அழுத்தம், அரித்மியா அல்லது வேறு ஏதேனும் கடுமையான கோளாறு இருந்தால் அத்தகைய நிலை ஏற்படலாம். இவை மிகவும் பொதுவான அறிகுறிகளாக இருந்தாலும் பலருக்கு இதய தசை விரைப்பு மற்றும் கடினத்தன்மை இருக்கலாம். இது இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது. ஆபத்தான இதய செயலிழப்பு வகைகள் மற்றும் அவற்றின் அறிகுறிகள் பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடுமையான இதய செயலிழப்பு அறிகுறிகள் திடீரென்று உங்களுக்கு தோன்றும். சில நேரங்களில் திடீர் மரணத்தையும் இது ஏற்படுத்தலாம். மாரடைப்புக்கு பிறகு இதய செயலிழப்பு நிலை உருவாகலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதயத்தில் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் இதய வால்வுகளின் செயலிழப்பு காரணமாகவும் இவை ஏற்படலாம். நாள்பட இதய செயலிழப்பு அறிகுறிகள் தொடர்ந்து தோன்றும் மற்றும் காலப்போக்கில் அவை மேம்படுவதில்லை. பெரும்பாலான இதய செயலிழப்பு சூழ்நிலைகள் நாள்பட்டவையாக இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதய செயலிழப்பு உங்கள் இதயத்தின் வலது அல்லது இடது பக்கம் அல்லது இரண்டையும் சேதப்படுத்தும். இதய செயலிழப்பு என்பது மிகவும் பொதுவான வகை. இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிள் கீழே இடது பக்கத்தில் உள்ளது. இந்த பகுதி உங்கள் உடல் முழுவதும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை செலுத்துகிறது. இடது வென்ட்ரிக்கிள் திறமையாக இரத்தத்தை பம்ப் செய்ய தவறினால் அது இடது பக்க இதய செயலிழப்பை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் உங்கள் உடல் போதுமான அளவு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை பெறுவதை தடுக்கிறது. அதற்கு பதிலாக ரத்தம் உங்கள் நுரையீரலுக்கு செல்கிறது. இதனால் மூச்சு திணறல் மற்றும் திரவம் உருவாகுகிறது. இதயத்தின் வலது வென்ட்ரிக்கிள் ஆக்சிஜனை சேகரிக்க உங்கள் நுரையீரலுக்கு இரத்தத்தை செலுத்தும் வேலையை செய்கிறது. வலது பக்க இதய செயலிழப்பு உங்கள் இதயத்தின் வலது பக்கம் சரியாக செயல்படாத முடியாத போது ஏற்படுகிறது. இது பொதுவாக இடது பக்க மாரடைப்பால் ஏற்படுகிறது. இடது பக்க இதய செயலிழப்பால் உருவாகும் நுரையீரலின் இரத்தத்தின் குவிப்பு அல்லது வலது வென்ட்ரிக்கிளை கஷ்டப்படுத்துகிறது. இது இதயத்தின் வலது பக்கத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் அது தோல்வியடையும். நுரையீரல் நோய் அல்லது வால்வு நோய் போன்ற பிற பிரச்சனைகளும் வலது பக்க இதய செயலிழப்பை தூண்டலாம். இதய செயலிழப்பு வளர்ச்சிக்கு பல ஆபத்து காரணிகள் பங்களிக்க முடியும். அதாவது உயர் இரத்த அழுத்தம் போயறை பொருட்கள், கோகோவின் அல்லது மது அருந்துதல், நீரிழிவு நோய், உடல் பருமன், உப்பு மற்றும் கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை உண்ணுதல், கரோனி தமனி நோய் இருப்பது, வயதாவதால் ஏற்படுவது. இடது பக்க இதய செயலிழப்புக்கு அறிகுறிகள் நீங்கள் சுவாசிப்பதில் பிரச்சனை இருந்தால் அது ஆபத்தான சுகாதார நிலையை குறிக்கும். இடது பக்க இதயம் செயலிழக்கும் போது சுவாசிப்பது அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் இதயத்தின் இடது வென்ட்ரிக்கிள் உங்கள் உடலுக்கு போதுமான இரத்தத்தை செலுத்தவில்லை. மேலும் கூடுதல் இரத்தம் உங்கள் நுரையீரலுக்கு செல்கிறது. இது பல அறிகுறிகளை ஏற்படுத்தும். அதாவது மூச்சு திணறல், இரும்பல், மூச்சு விடுவதில் சிரமம், சோர்வு மற்றும் பலவீனம் கால்கள், கணுக்கால் மற்றும் பாதங்களில் வீக்கம், விரைவான அல்லது ஒழுங்கற்ற இதய துடிப்பு. உங்கள் இதயத்தில் வலது வெற்றிகள் மிகவும் பலவீனமாக இருந்தால் உங்கள் நுரையீரலுக்கு இரத்தத்தை திறம்பட செலுத்த முடியாத நிலையில் வலது பக்க இதய செயலிழப்பு ஏற்படுத்துகிறது. இது உங்கள் கால்கள், பாதங்கள், வயிறு மற்றும் கல்லீரல் போன்ற உங்களின் உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை மீண்டும் கொண்டு செல்லலாம். இது பல அறிகுறிகளை வழிவகுக்கும். அதாவது கால்கள், கணுக்கால் மற்றும் பாதங்களில் வீக்கம், வயிறு வீக்கம், மூச்சு திணறல், சோர்வு மற்றும் பலவீனம், குறைந்த பசி உணர்வு மற்றும் எடை இழப்பு, தோல் மற்றும் கண்களில் மஞ்சள் நிறம் அதாவது மஞ்சள் காமாலை, இது போன்ற அறிகுறிகள் தென்படலாம். இடது பக்க அல்லது வலது பக்க இதய செயலிழப்பு அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். ஆரம்பகால நோயறிதல் மற்றும் சிகிச்சையானது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உங்கள் ஆயுட்காலம் நீடிக்கவும் உதவும். இதய செயலிழப்பை தடுக்க இதயத்துக்கு ஆரோக்கியமான உணவை கடைபிடிப்பது அவசியம். இது குறைந்த சோடிய உணவை உட்கொள்வது, மது அருந்துவதை கட்டுப்படுத்துதல், தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்தல், புகைப்பிடிப்பதை நிறுத்துதல் மற்றும் மன அழுத்தத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்வது ஆகியவை அடங்கும். இதய செயலிழப்பை தடுக்க உதவும் பல மருந்துகள் உள்ளன. இந்த மருந்துகள் உடலில் இருந்து அதிகப்படியான திரவத்தை அகற்ற உதவுகின்றன.
வீக்கம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை குறைக்கின்றன. இந்த மருந்துகள் இரத்த தமனிகளை தளர்த்தி இதயத்தின் பதற்றத்தை நீக்குகின்றன. அவை இதய துடிப்பை குறைப்பதன் மூலம் இதயத்தில் பனிச்சுமையை கணிசமாக குறைக்கின்றன.